பொது வாழ்க்கையில் பெண்கள் எப்பவுமே எளிதாக இருந்ததில்லை. பெண்களுக்கு பொது வாழ்க்கை என்றுமே எளிதாக இருந்ததில்லை. ஒரு பெண் பிறந்து வளர்ந்தவுடன் அவங்க அண்ணன் தம்பிகளுக்காக தன்னுடைய ஆசைகளை அர்ப்பணிக்கிறாங்க. பிறகு திருமணம் முடிந்த பெண் கணவனுக்காக, அதன் பின் குழந்தைகளுக்காக என்று தன்னுடைய உணர்வுகள் ஆசைகள் அனைத்தையும் அர்ப்பணித்து அர்ப்பணித்தே அந்த பெண் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கிறாங்க. இங்கே பெண்களின் முன்னேற்றம், முன்னேற துடிக்கும் பெண்கள், தங்களோட உரிமைகளை, தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த துடிக்கும் பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? பொது வாழ்க்கைக்கு வர துடிக்கும் பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது? இவ குடும்பத்துக்கு ஆக மாட்டா, இவ கணவனோட போட்டி போடுறா, அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சமூக கட்டமைப்பு பொது வாழ்க்கையில் உள்ள பெண்களுக்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது. பெண்களின் எழுச்சி என்பது ஆண்களின் வீழ்ச்சி என நம்ம நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாழ்றக்கான உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பெண் சமூகம் போராடி 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 பெற வேண்டியதா இருக்கு. செவ்வாய் கிரகத்துல போய் குடியிருப்பு அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த அதிநவீன காலத்துல கூட பெண் சிசு கொலைகளும், வரதட்சணை கொடுமையால் ஏற்படுகின்ற மரணங்களும், இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த வினாடி கூட இந்த நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கு. எதை நோக்கி இந்த சமூகம் போயிட்டு இருக்கு? தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்புணர்வுன்னு சொல்லி நம்ம செய்திகள் நம்ம செவிகள்ல வந்து விழுந்துட்டே இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சி சொல்லுது, ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை இல்ல, ஒரு பெண்ணை தவறான நோக்கில் அணுகினாலே அது உறுதியானால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவோம். நாம் தமிழர் கட்சி சொல்றோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இந்த விடியலாட்சி உங்களால சொல்ல முடியாதா? அதற்கு ஒரு தீர்மானம் போட்டு சட்டசபையில அறிவிக்க முடியாதா? அப்ப யாருக்கான ஆட்சி இது? எல்லாத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்குது இந்த திராவிட மாடல். அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு பெண் ஒரு சமூக ஒரு பொது வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது, இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் ஒரு பெண்ணை ஒரு ஒழுக்கமாக கண்ணியமாக அணுகுமா என்றால் நிச்சயம் இல்லை. அதற்கான எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கு. 1977 தன்னோட ஆட்சி பறிபோன பிறகு இந்திரா காந்தி 2 மாதங்கள் கழித்து மதுரைக்கு சுற்றுப்பயணம் வராங்க. மதுரைக்கு சுற்றுப்பயணம் வந்த இந்திரா காந்தி அவர்களை எமர்ஜென்சினால ஆட்சியை இழந்தோம் என்ற உள் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு சராமரியாக தாக்கியது அன்றைய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது இந்த கலவரம் பற்றி அப்போதைய முதலமைச்சரிடம் கேட்டப்ப என்ன சொன்னாரு? அந்த அம்மாக்கு மாதவிடாயா இருந்திருக்கும், அந்த ரத்தம் தான் அவங்க மேல படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே அவங்க வீட்டு பெண்களுக்கும் இதே தானா பதிலு? நிச்சயமா இல்ல. அதே போல 29/10/1989 சட்டமன்றத்துல கூட்டத்தொடர் நடக்குது. அப்போ சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவர்கள், அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற வேளையில அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பெண் என்றும் பாராமல், இந்தியாவிலேயே முதல் எதிர்கட்சி பெண் தலைவர் என்றும் பாராமல் அவர்களை புடவையை கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்டது அன்றைய ஆளும் அரசு. 1997 தங்களுடைய வார்டுக்கு தண்ணி வரல, தன் குடிநீர் எல்லாம் விற்கப்படுகிறது, அதை தட்டி கேட்ட தோழர் லீலாவதியை ரோட்டில வெட்டி கொன்றது யாரு? இதே திராவிட மாடல் தான். அப்போ தங்கள் வீட்டு பெண்களை தவிர மற்ற பொது வாழ்க்கைக்கு வர பெண்களை எல்லாம் இப்படி வெட்டி கொன்றும் பயமுறுத்தியும் பொது வாழ்க்கைக்கு வரவிடாமல் பார்த்து கொண்டது இந்த திராவிட கட்சிகள். நாங்கதான் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தோம், நாங்கதான் பெண்ணியம் என்று டகால்டி அடிக்கும் திராவிட கட்சிகள், திமுக குறிப்பாக 2019 தேர்தல்ல
40 நாடாளுமன்ற இடங்கள்ல பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 2 இடம், பொசுக்குன்னு 2 இடம் தான். அதே 2021 சட்டமன்ற தேர்தல்ல 173 இடங்கள்ல போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு கொடுத்த இடம் எவ்வளவு? வெறும் 12 இடங்கள். இதுல இருந்து இவங்க பெண்ணியத்தின் லட்சணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க எங்க அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தாங்கள் போட்டியிட்ட முதல் நாடாளுமன்ற தேர்தல் 2019 40 தொகுதிகள்ல 20க்கு 20 என்று பெண்களுக்கு, 2021 சட்டமன்ற தேர்தல்ல 117 பெண்கள் 117 ஆண்கள் என சரிசமமாக நிற்க வைத்து இந்த பாலின சமத்துவத்தை சாத்தியப்படுத்தியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழும் சீமானும் தான். வெறும் இந்திராக்களும் கனிமொழிகளும் ஆச்சரியம் செய்து கொண்டிருந்த அரசியல் களத்திலே என்னை போன்ற சாதாரண நர்மதாக்களையும் சத்யாக்களையும் இனிதாக்களையும் அரசியல் காண செய்தது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். சும்மா இல்ல பெண்ணியம், இது பெரியார் மண்ணு, இதெல்லாம் இங்க பேசிக்க கூடாது, அதெல்லாம் பழைய கதை. நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் இத்தனை பெண்களை அரசியல் களத்திலே காண முடியுது. ஒரு இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட கட்சிகள் யாரோ ஒருத்தர் இப்படி மகளிர் பாசறை வைத்து கூட்டங்களை நடத்தி இத்தனை மகளிரை திரட்ட முடியுமா? காசு இல்லாம பிரியாணி இல்லாம சவால் விடுற யக்கா ஜோதிமணிக்கா, கரூர் எம்பி ஜோதிமணிக்கா, எங்கயாவது குத்த வச்சு உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? சும்மா போற போக்குல அண்ணன் பேர்ல அவதூறுகளை பரப்ப கூடாது. சீமான் பெண்களை அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு, அப்படி பண்ணிருந்தா இத்தனை பெண்கள் திரள மாட்டோம். எங்கள் அண்ணன் சீமான் எங்களை எல்லாம் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்துக்கிறாரு. அதனால நாங்க தைரியமா இந்த களத்துல வந்து நிக்கிறோம். எங்களோட அண்ணன் தம்பிகளுக்கு அதே ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. எங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக இதோ எங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஒரு கட்சி இதே மாதிரி ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடந்திருக்கிறோம் வரலாறு இருக்கா? உங்க கட்சி கூட்டத்திலேயே இடுப்ப கிள்றீங்க, இடுப்பு கிள்ளி திமுக வைரலாச்சா இல்லையா? உங்க கட்சி பெண்களுக்கே உங்க கட்சி கூட்டத்திலேயே பாதுகாப்பு இல்ல. அந்த மாதிரி கேடுகட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தன் சுயநலத்துக்காக எம்பியாய் உட்கார்ந்துட்டு இருக்கிற அக்கா ஜோதிமணி அக்கா, இனி ஒரு முறை அண்ணன் சீமான் மீது போற போக்குல அவதூறு போட்டீங்களா? இன்னைக்கு திருச்சியில நடக்கிற நாளைக்கு உங்க தொகுதி கரூர்ல வந்து உங்களை அடிப்போம். இது உங்களுக்கு எச்சரிக்கை, நிறுத்திக்கணும். இதோட சும்மா இல்ல, இங்க அத்தனை பேரும் 1.5 லட்சம் உயிர்களின் மேல நின்று இங்க நாங்க உணர்வோட பயணிச்சுட்டு இருக்கிறோம். உங்களை மாதிரி வாங்கி தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு போற கூட்டம் இல்ல நாங்க. நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் இத்தனை பெண்கள் திரள் திரளாக தாரை தாரையாக வந்து பொது வாழ்க்கையில இணையறாங்க. களத்தில் மட்டும் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் அனைத்து விதமான அரசியல் பங்களிப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே 2 இயக்கங்கள் தான், ஒன்னு ஈழத்துல நம்ம தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் பெண்களை சரிசமமாக கொடுத்து கைகளில் துவக்கேந்தி ஆயுத போராட்டம் நடத்தினார். இங்கே அண்ணன் சீமான் எங்களுக்கு அறிவாயுதம் ஏந்தி அரசியல் போராட்டம் நடத்த வைக்கிறார். பொது வாழ்க்கையில் பெண்களின் பங்கு என்பது நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் வீறு கொண்ட மகளிர் எல்லாம் வீரமாக திராவிட குப்பைகளை அகற்றி தமிழ் தேசியம் என்னும் தமிழ் தேசியம் படைப்போம். நன்றி வணக்கம். நாம் தமிழர்